ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா வந்து நொய்டா. ஸோ இந்த நொய்டா வந்து எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லி NCR சொல்லுவாங்க, அதாவது டெல்லியிலேருந்து பக்கத்தில் தான் வந்து இந்த நொய்டா இருக்குது. ஸோ இந்த நொய்டா வந்து உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான், வந்து டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான் வந்து இந்த நொய்டா. ஸோ இந்த நொய்டா வந்து ரொம்ப அற்புதமான ஒரு சிட்டி. ஏன் அப்படின்னா இங்கே வந்து நிறைய IT கம்பெனிஸ், அதே மாதிரி வந்து கால் சென்டர்ஸ், அப்புறம் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து இந்த நொய்டாவுக்கு வந்து வேலைக்காக வராங்க. ஸோ இந்த நொய்டாவில் வந்து செக்டர் 21 வந்து இந்த நொய்டா ஸ்டேடியம் இருக்குது. ஸோ மிக அழகான ஒரு ஸ்டேடியம் தான் வந்து இந்த நொய்டா ஸ்டேடியம். இந்த நொய்டா ஸ்டேடியமில் வந்து கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது, அதே மாதிரி வந்து ஃபுட்பால் ஸ்டேடியம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பசங்களாம் வந்து ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி வந்து இங்கே ரொம்ப அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா இண்டோர் ஸ்டேடியம் இருக்குது. ஸோ இந்த இண்டோர் ஸ்டேடியமில் வந்து உள் விளையாட்டு அரங்கம், அதாவது உள்ளே விளையாடக்கூடிய அனைத்து விளையாட்டுமே வந்து இங்கே விளையாடலாம். அதாவது செஸ்ஸு, அதே மாதிரி வந்து பேட்மிண்டன், அப்புறம் பேஸ்கெட் பால். ஸோ இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் வந்து இங்கே விளையாடலாம். அதே மாதிரி வந்து இங்கே வந்து கராத்தே கற்றுக்கிறதுக்கும் வந்து கிளாஸ் இருக்குது. ப்ரொஃபஷ்னலாக வந்து கிரிக்கெட் கற்றுக்கிறதுக்கு அகாடமி இருக்குது, ஃபுட்பால் கற்றுக்கிறதுக்கு அகாடமி இருக்குது. இங்கே பாருங்கள் டென்னிஸ் வந்து விளையாடிட்டுருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுமே வந்து இந்த கோல்ஃப்லாம் வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது மல்டி காம்ப்ளெக்ஸு. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் உள்ள வந்து நிறைய அந்த யோகா கிளாஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வந்து ஜிம் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் அற்புதமாக வந்து இங்கே நீங்கள் பயிற்சி எடுக்கலாம். ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு இடம்தான். பொதுவாக வந்து காலை நேரங்களில் வந்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து ரன்னிங்காக வருவாங்க. ஏன் வாக்கிங், ரன்னிங் இதெல்லாம் வந்து போகிறதுக்கு மிக அற்புதமான ஒரு இடம்தான் வந்து இந்த நொய்டா ஸ்டேடியம். ஸோ இந்த நொய்டா அதாவது செக்டர் 22, செக்டர் 10, அப்புறம் செக்டர் 21. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே வந்து இந்த ஸ்டேடியத்துக்கு வருவாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து இந்த ஸ்டேடியத்துக்கு வருவாங்க. ஏன் அப்படின்னா வந்து இங்கே வந்து அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ரொம்ப அற்புதமான ஒரு இடம்தான் வந்து இந்த நொய்டா ஸ்டேடியம். ஸோ உங்களுக்கு வந்து நேரம் கிடைக்கும்போது நீங்கள் வந்து நொய்டாவில் இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த நொய்டாவுக்கு வந்து பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் டெல்லியில் இருந்தீங்கன்னா கூட நொய்டாவில் இருக்கக்கூடிய செக்டர் 21 நொய்டா ஸ்டேடியமுக்கு வாங்க, ரொம்ப என்ஜாயாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா பொதுவாக சண்டேலாம் வந்தீங்கன்னாக்கா இங்கே வந்து பசங்க எல்லாமே பயங்கரமாக விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும், நிறைய பேர் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ இந்த இடம் வந்து மிக சிறப்பான ஒரு இடம்னு நான் சொல்லுவேன். ஸோ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோன்னா ஃபீஸ் கட்டி, அதாவது என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டி போகிற மாதிரி இருக்கும், ஆனால் இங்கே வந்து எந்த ஒரு சார்ஜும் கிடையாது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக வந்து எல்லா இடமும் வந்து சுற்றி பார்க்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் வந்து இந்த பயிற்சிகள் எடுக்கிறது, இந்த கிரிக்கெட்டு, இது எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக வந்து ஃபீஸ் வாங்குவாங்க, அது வந்து நீங்கள் விசாரிச்சிங்கன்னா தெரியும். அதே மாதிரி வந்து ஸ்டேடியத்துக்கு வெளியே வந்து மார்க்கெட் போடுவாங்க. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஈவினிங் வந்து இந்த மார்க்கெட் போடுவாங்க. ஸோ என்னுடைய வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.